ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். இந்த மாதம் கிரேட் எஸ்கேப்பில் நம்ம ஒரு செம்மையான இடம் பார்க்க போகிறோம். ஏழைகளோட ஊட்டி, தமிழகத்தோட சிறப்புஞ்சி, இந்தியாவோட டெட்ராய்ட், இப்படின்லாம் சில இடங்களுக்கு புனைப்பெயர் இருக்கும் இல்லையா? அது மாதிரி குட்டி ஆலப்புழா அப்படின்னு சேலம் மாவட்டம் மக்களால் அன்போடு அழைக்கப்படுற ஒரு இடம் இருக்கு. அது எங்க? அதான் சொல்லிட்டேனே, சேலம் மாவட்டம். ஆமாங்க, சேலம் மாவட்டம் எடப்பாடி, அதாவது நம்ம முன்னாள் முதல்வரோட ஊர். ஊர் என்ன, வீட்டுக்கு பின்னாடி தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு பூலாம்பட்டி. இதை தான் குட்டி ஆலப்புழா அப்படின்னு சொல்றாங்க. அதை இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான ஸ்பெஷலே இதோட படகு பயணம் தாங்க. அதே மாதிரி ஆலப்புழால மீன் வறுவல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க மீன் படகு பயணம் அப்படின்னு ஒரு செம்மையான ஒரு என்ஜாய் பண்றதுக்கான அற்புதமான ஸ்பாட்டு. ஆலப்புழாவை கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூலாம்பட்டிய பட்ஜெட் ஆலப்புழா, அதாவது பட்ஜெட் இல்லைங்க, அதை விட ஏழைகளோட ஆலப்புழா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே மலிவு. இங்க போட்டிங் வந்து 10 ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படின்னா நம்புவீங்களா? ஆனா நம்பிதாங்க ஆகணும். அப்படிப்பட்ட பூலாம்பட்டிக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப் அடிச்சோம். நாம போனதும் ஒரு பட்ஜெட் கார் தாங்க. ஈரோட சேர்ந்த ராஜ்குமார் கபிலன் அவங்களோட ஃபோர்டு ஃபிகோவில் தான் இந்த பூலாம்பட்டிக்கு ஒரு சமையான ஸ்கெட்ச் போட்டோம். பழைய காரும் தப்பு கணக்கு போட்டாதீங்க பாஸ், இது ஓடாது பறக்கும் அப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க. அவங்க சொன்னது நிஜந்தாங்க. ஈரோட்டில் இருந்து காரை எடுத்ததே தெரியல, ஆக்சிலேட்டர் மிதிக்கிறதும் தெரியல. ஃபிகோவை வந்து ஒரு ஃபன் டு டிரைவ் கார் அப்படின்னு வந்து சும்மாவை சொன்னாங்க. அதை ஓட்டி பார்த்தா தாங்க அதோட மகிமை தெரியுது. இதோட 67 BHP தான், ஆனால் இந்த 4 சிலிண்டருக்கு இது கம்மி தான், ஆனால் அப்படி பறக்குதுங்க ஃபிகோ. ஆனால் என்ன பண்ண, இப்போ நம்ம எல்லாருமே ஃபோர்டே மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஓகே, ட்ரிப்புக்கு வந்துடலாம். ஈரோட்டில் இருந்து பூலாம்பட்டிக்கு 3 வழி சொல்லியது கூகுள் மேப்பு. ஆனால் நாம் சங்ககிரி வழியை தான் ரூட் தேர்ந்தெடுத்தோம். நிறைய, அதாவது லாங் டிரைவ் போகிறவங்க இதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லஞ்சுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க காரை. அந்த மண்பாண்ட நாட்டுக்கோழி சமையல் அப்படின்னு ஒரு இடங்க, ராயல் சரவணா இயற்கை அப்படின்னு இங்கே ஏகப்பட்ட மண்பாண்ட தாபாக்கள் வந்து இங்கே ஃபேமஸ். அதனால் நமக்கு நேர பற்றாக்குறை, அதுவும் நல்லதா போயிச்சு. அது ஏன் அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். பூலாம்பட்டி போகிற வழியில் ஒரு பேரேஜ் வருது. பேரேஜ்னா என்ன அப்படின்னு நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். பேரேஜ்னா ஒரு அணைக்கட்டுக்கு இடையில் பயணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம், ஒரு நீர்ப்பாசனத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம், மின்சாரம் தயாரிக்கும் இடம் அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்கிறாங்க. இந்த பேரேஜில் மட்டும் ஒரு நாளைக்கு 30 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுறதா சொல்கிறாங்க. பூலாம்பட்டிக்கு போகிற வழியில் உள்ள பேரேஜ் தான் இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பக்க பலம். அதை விட இங்குள்ள முக்கியமான ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க, ஆறாள் மீன் அப்படின்னு ஒரு மீன் உணவுங்க. இது பார்க்கறதுக்கு வந்து அப்படி பாம்பு மாதிரியே இருக்கு, பார்க்கறதுக்கே பயமா இருக்கு, ஆனால் சாப்பிட்டோன்னு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஆறாள் மீனுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாள் மீனை தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமாக இந்த மேட்டூர் டேம் கிட்ட தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது பாய்ந்து செல்ற நீர் வரத்துகளில் இருக்காது, பாறைகளுக்கு அடியில் தான் தங்குமா. அது பேரேஜ் போன்ற இடங்களில் அந்த கெட்டி கிடக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ள வயசான மீனவர்களுக்கெல்லாம் ஆறாள் மீன் தாங்க சோறு போடுது. இதை பிடிக்க படகு வலை அப்படிங்கிற மாதிரி வஸ்துகள்லாம் தேவையில்லை. சில வயசானவங்கெல்லாம் இதை பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே உள்ள மீன் கடையில் இதை விற்று காசாக்கி அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கவே செமையான ஒரு ஹியூமன் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட உயிரோடு இருந்த ஆறாள் மீன்களை சுத்தம் செஞ்சு வாங்கி சமைக்கிறதுக்காக ஆள் தேடணும். நீங்கள் பூலாம்பட்டியில் சமைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இது போன்ற சுற்றுலாத்தலங்களில் வந்து நிச்சயம் ஆள் இருப்பாங்க. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாபாவில் ஒரு ஆள் கிடைச்சாங்க. ஆறாள் மீனை சமைக்க சொல்லிட்டு படகு பயணத்து கிளம்பிட்டோம். பூலாம்பட்டி காவிரி ஆற்றோட இன்னொரு ஸ்பெஷல், எப்படிப்பட்ட சுட்டரிக்கிற வெயிலிலும் இது வத்தவே வத்தாது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் தேக்கம், மின்சாரம் அப்படின்னு 24 மணி நேரம் பிஸியாகவே இருக்குங்க காவிரி. கிட்டத்தட்ட இந்த காவிரியில 40 அடி ஆழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால போட்டில் போறவங்க யாருக்குமே வந்து லைஃப் போட் கொடுக்கல, ஏன்னா இது வந்து டிராவல் பஸ் அப்படிங்கிறதுனால என்னவோ. ஒருவேளை தனியாக படகு பயணம் போனோம் அப்படின்னா கொடுப்பாங்களோ என்னமோ. மறுபடியும் நம்ம
படகு பயணத்தை முடிச்சுட்டு தாபாவுக்கு போய் ஆறால் மீன் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. பூலாம்பட்டிக்கு வந்துட்டு காவிரி ஆத்து தண்ணியில குளிக்காம போனா எப்படி தம்பி, இப்படி போய் லெப்ட்ல திரும்புங்க அப்படின்னு அந்த அக்கா ஒரு வழி சொன்னாங்க. அங்க போனா ஆற்று படித்துறை வந்து அப்படி ஒரு கிராமத்து லொகேஷனுங்க, பாரதி ராஜா படத்துல லொகேஷன் மாதிரி செம்மையா இருந்துச்சு. உண்மையிலேயே இது வந்து பல படங்களுக்கான லொகேஷன் ஸ்பாட்டாவும் இருந்திருக்குங்க. நினைத்தேன் வந்தாய் படத்துல விஜய் வந்து போவார் இல்லையா, அது இந்த இடம் தான் அப்படின்னாங்க. அது தாண்டி இரண்டு முகம் பவுனு பவுனு தான் அப்படின்னு சொல்லி பல 90s படங்கள்லாம் இங்க வந்து ஷூட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குளியல் பார்ட்டிகளுக்கு செம்மையான ஒரு ஸ்பாட்டுங்க இந்த படித்துறை. நீச்சல் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லை கோடு மாதிரி ஒன்று கம்பியெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க, பார்டர் மாதிரி பிரிச்சிருந்தாங்க. என்ன பாசி தான் இங்கே வழுக்கும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்டருக்கு அந்த பக்கம் அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் போய்க்கலாம். எத்தனையோ ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சு இருந்த அந்த காவிரி ஆற்றில் வானத்தை பார்த்தபடி கடப்பாறை நீச்சல் போட்டால் செம்மையான ஒரு ஜென்னிலை கிடைக்கும். இது நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே இந்த சுகம் புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில லோக்கல் வாசிகள்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கயிறு கட்டி நீச்சல் கத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எடப்பாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாதை திரும்பும், அது எடப்பாடியோட வீடு தாண்டி போனா மேட்டூர் போற வழியில இடதுபுறம் திரும்பினோம்னா பச்சை பசேல்னு சாலை வந்து இச்சை மூட்டுதுங்க. சுற்றிலும் நெல் வயல்களோ வாழைத்தோப்போ பப்பாளி மரங்களோ சவுக்கு தோப்போ இப்படி ஏதாவது ஒன்று நம்ம பாதையில கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. புகைப்பட நிபுணருக்கு செம்ம தீனி தான் போங்க. அதை விட போற வழியில காவிரி ஆறு நம்மளோட பயணிச்சுட்டு வந்தது இன்னும் வேற லெவலுங்க. பஸ்ல போகும்போது சில ஜன்னலோர இருக்கை வரியா சில கடைகளோட பலகைகள்ல வந்து தெரு பெயரோட முகவரி எழுதியிருப்பாங்கல்ல, அது மாதிரி சில உணவகம் அப்புறம் விற்பனை கடைகள்ல வந்து முகவரிக்கு பதிலாக குட்டி கேரளா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது பூலாம்பட்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இது. சுட்டரிக்கிற வெயில்ல சுட்டரிக்கிற அடுப்புக்கு பக்கத்துல மீன்களை வந்து வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. போகும்போது மீன் வாசம் அப்படி இருந்துச்சு. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃபா வந்து சில அக்காக்கள் தான் இருக்காங்க. பூலாம்பட்டியில கொக்கு மீன் தாங்க பிரபலம், நம்ம கடல்ல இருக்கிற நெத்தில இருக்குல்லையா அது மாதிரியே வந்து குட்டி குட்டியா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க. 20 ரூபாய்க்கு பிளேட் நிறைய தராங்க. நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸ் டைமே வந்து கொக்கு மீன் தான் போல. முறு முறுன்னு இருந்த கொக்கு மீன் அது மூக்கு மீன் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா இது மூக்கு நீளமா இருக்கு. முறு முறுனு இருந்த மூக்கு மீன்களை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்படி படகு பயணத்துக்கு கிளம்பணும். படகுத்துறை அப்படின்னு ஒரு போர்டு மாட்டியிருந்தாங்க. இங்க படகுத்துறையை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு இந்த படகு சவாரி தான் பிரதானம். அதாவது நமக்கு இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த படகு பயணம் தாங்க மூல ஆதாரமே. அதாவது டவுன் பஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க, கிட்டத்தட்ட கேரளா தான் நினைவுக்கு வருது. இந்த பூலாம்பட்டியில பாத்தீங்கன்னா படகு பஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய், நாம மக்களோட மக்களா போனா 10 ரூபாய்க்கு போகலாம். அதே இது தனியாகவும் ஒரு படகு வாடகைக்கு எடுக்கலாம், இதுக்கு 500 ரூபாய். நீங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு போனீங்கன்னு வைங்களேன், ஆளுக்கு 50 ரூபாய் செலவழிச்சு அற்புதமான ஒரு படகு பயணத்தை செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சுமார் 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் நமக்கு வந்து அந்த காவிரி ஆற்றுல அற்புதமா வந்து ஒரு படகு பயணத்தை என்ஜாய் பண்ணலாம். பூலாம்பட்டியில தங்குறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காட்டேஜ் தாங்க இருக்கு, பூரநெல்லி ரிசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து அங்க தங்கல, வில்லா மாடலையும் வச்சிருக்காங்க. நாம மேட்டூர் கிளம்பிட்டோம். மேட்டூர்ல தங்கிட்டு பன்னவாடி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போனோம். இது பூலாம்பட்டிக்கெல்லாம் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் மூக்கு மீன் வறுவல், அப்புறம் கர்நாடகா ஸ்டைல்ல ராகி களி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல அதை தாண்டி போனா கர்நாடகா பார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கட்லா மீன் குழம்பு அப்படின்னு வெரைட்டியான டிஷ்களோட இங்கேயும் வந்து ஒரு போட்டிங் இருக்குங்க. பூலாம்பட்டியை விட செமையா இருந்துச்சு இது. பறந்து விரிஞ்ச பொட்டல் காட்டில் அத்தனை பெரிய காவிரி ஆறு, ஒரு சரியான லொகேஷனுங்க. இங்கேயும் போட்டிங்க்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் தான் வாங்குறாங்க. கோவா மாதிரி இங்க ஃபெரி வசதியெல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம வாகனங்கள் இருக்கு இல்லையா, பைக்ஸ் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி வாகனங்களை அக்கறைக்கு எடுத்துட்டு போறதுக்கும் இந்த ஃபெரியா இந்த போட்டை பயன்படுத்துறாங்க. இந்த படகு பயணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபெரி இல்லை அப்படின்னா இங்க பைக்கு கார் வச்சிருக்கிறவங்கலாம் சுமார் 60 கிலோமீட்டர் வந்து சுத்தி அந்த பக்கம் போகணுங்க. அதனால இந்த ஃபெரி பயணம் இந்த மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இங்க பக்கத்துல உள்ள இந்த திருச்செங்கோடு அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வர்றவங்களுக்குலாம் இந்த ஃபெரி பயணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில பேர் ஒகேனக்கள்லாம் போயிட்டு பைக்ஸ் வந்து அசால்ட்டா தூக்கி படகுல வச்சு பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. நமக்கு நேர பற்றாக்குறையால பன்னவாடிய முழுசா என்ஜாய் பண்ண முடியலங்க. சோ வந்து சோகமா தான் கிளம்பணும். ஆனா அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி நாட்டுக்கோழி சமையலுங்க. நாம அங்க லேட் ஆச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது நல்லதா போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இப்ப நாங்க முழுசா அனுபவிச்சோங்க. ஆனாலும் பன்னவாடிய மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கதான் செஞ்சது நாட்டுக்கோழி சாப்பிடும் போது. இருந்தாலும் என்ன இருக்கு, ஒன்னு அடுத்த கிரேட்டஸ்ட் கேள்வ வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு செல்லமா ஒரு சபதம் எடுத்துட்டு தான் ஃபோர்டு ஃபிகோல நாம கிளம்பணும். ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் கேப்ல நாம பார்க்கலாம்.